இன்னைக்கும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி பிஜேபி ஒரு பலவீனமான இடத்துல இருக்காங்கிறது தான் உண்மை. மோடி பேரை கேட்டாலே மக்களுக்கு வந்து ஆத்திரமும் கோபமும் தான் அதிகமாகுது. அதிமுக வந்து ஒரு இது இவ்வளவு பெரிய மோசமான மோடிக்கு வந்து காவடி தூக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து படிப்படியாக நுழைய விடுறாங்களே. பிஜேபியை பொறுத்தவரையில் 10 கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாதிரி இது 11வது ஒரு கட்சியாக பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மத வெறியை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு பழமைவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற நம்முடைய எல்லா விதமான பாரம்பரியத்தையும் காலில் போட்டு மிதிக்கிற ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை ஒற்றை அஜெண்டாவை நோக்கி முன்னேறுகிற ஒரு இது. அது என்னன்னா இந்துத்துவா இந்து மதவெறி என்பதுதான் அவங்களுடைய அடிப்படையான அரசியல். ஆர்கே நகரில் ஏற்கனவே சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற டிடி விஜயநகர் அங்கேயே நின்று வெற்றி பெற வேண்டியதானே. ஏன் இப்போ அங்கேருந்து அவர் தொகுதியை மாத்துறாரு? எவ்வளவு பணம் செலவழித்தாலும் வந்து ஆர்கே நகர் மக்கள் நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிட்டோங்கிறதுனால தானே அவரே தொகுதியை மாத்துறாரு. விவசாய சட்டங்கள் அதிமுக ஆதரித்து ஓட்டு போடாமல் இருந்தது அந்த சட்டங்களே நிறைவேறிருக்காத முத்தலாக்கு சட்டத்தை இவங்க ஆதரிக்கலாம் நிறைவேறிருக்காத. அதாவது இப்போ நடைபெறுகிறது வந்து 16வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடக்குது. இதுக்கு முன்னாடி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, போட்டி போட்டிருக்காங்க, சில கட்சியோடு கூட்டிட்டு சேர்ந்துருக்காங்க, சில நேரங்களில் ஜெயிச்சு கூட இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அப்போதெல்லாம் அவங்க வந்து தமிழக அரசியல் சூழ்நிலையில் களமாடினதுக்கும் இப்போ களமாடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அநேகமாக முதன் முறையாக தமிழக வரலாற்றில் தேர்தல் வரலாற்றில் இந்த தேர்தலில் தான் அவங்க ஒரு பிரதானமான கட்சி என்கிற அந்த தோற்றத்தை இன்றைக்கி வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒருத்தர் கோவப்பட்டார்னா பிஜேபி போய் சேர்றார், அதிமுகவில் ஒருத்தர் கோவப்பட்டார்னா பிஜேபியில் போய் சேர்றார், காங்கிரஸில் ஒருத்தர் அதிருப்தி அடைஞ்சார்னா பிஜேபியில் போய் சேர்றார். அப்போ இந்த அதிருப்தியாளர்களை எல்லாம் ஈர்க்கிற ஒரு கட்சியாக அது வந்து மாறி இருக்குன்னு சொல்கிறபோது அவங்ககிட்ட இருக்கிற அதிகார பலம், பணபலம், மத்திய சர்க்கார் எல்லாத்தையும் பயன்படுத்தி எங்கே அதிருப்தி ஏற்பட்டாலும் தன்னை நோக்கி ஈர்க்கிற ஒரு நிலைமை என்பது ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அமித்ஷா சொன்னதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி அறிவிக்கிற போது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் நாங்கள் கூட்டணி அரசாங்கத்தில் பங்கேற்போம் அப்படின்னார். அப்போது முதன்முறையாக தமிழ்நாட்டில் கூட்டணி அரசாங்கத்தில் பங்கேற்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு இன்றைக்கி வந்து வலு வந்திருக்கு. அதாவது அதுக்கான ஒரு தோற்றம் உருவாகியிருக்கு. அதுக்கான மக்கள் மத்தியில் பிடிமானம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி, மத்திய சர்க்காரை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி, தன்னுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை பங்கு பாத்திரத்தை வகிக்கிற நிலைமை என்பது பிஜேபிக்கு இந்த தேர்தலில் தான் வந்திருக்கு. இன்றைக்கும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி பிஜேபி ஒரு பலவீனமான இடத்துல இருக்காங்கிறது தான் உண்மை. மோடி பேரை கேட்டாலே மக்களுக்கு வந்து ஆத்திரமும் கோபமும் தான் அதிகமாகுது. சாதாரணமாக யாரும் மோடியை வந்து ஆதரிக்கிறது இல்லை, மோடி அரசாங்கத்தை பாராட்டுகிற நிலைமை என்பதெல்லாம் மக்கள் மத்தியில் இல்லை. ஆனால் அவங்க இந்த பல்வேறு விதமான யுக்திகளை கடைபிடித்து இந்து என்கிற அந்த கோட்பாட்டை உருவாக்கி சில சாதிய பிடிமானத்தை சாதிய தலைவர்களில் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து, உதாரணமாக மோடி வந்து பேசுகிறாரு தேவேந்திர குல வேளாளருங்கிற அந்த சட்டத்திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் தேவேந்திரர் நான் வந்து நரேந்திரர் அப்படின்னு கோயம்புத்தூரில் வந்து பேசுகிறார். அதாவது அந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளுங்கிற அவதரத்தை பார்க்குறாங்க, இந்த பக்கம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தோங்கிற பாமக தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆனால் என்ன நடக்கும்னா ஒரு எந்த ஒரு சாதியையும் சாதிய அணி சேர்க்கையின் மூலமாக நீங்கள் ஆதரவு திரட்ட முயற்சித்தா இதர சாதிகள் அதுக்கு எதிர்நிலை எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுதான் விளைவு ஏற்படுறாங்க, அதுதான் நடக்க போகுது. ஆனால் இவங்க அதன் மூலம் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்கள் வந்து ஒரு பெரிய கோட்டை ஒரு பெரிய இமேஜை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா பாரதிய அமித்ஷா வந்து நாங்கள் கூட்டணி அரசாங்கத்தில் பங்கேற்போம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு என்ன இது வந்திருக்கு, அந்த அளவுக்கு பிடிமானம் எப்போ வருது? அப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அதிமுக பிளவுபட்டுருக்கிறத பயன்படுத்தி அதிமுகவுடைய ஒரு பலவீனமான நிலையை பயன்படுத்தி அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வளைச்சி போட்டு சாதிய சக்திகள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட இன்றைக்கி கூட்டணியே உங்கள் கூட்டணிக்கு தலைமை நீங்களா நாங்களான்னு கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த செல்வாக்கு உயர்ந்திருக்கு, அந்த பிடிமானம் உயர்ந்திருக்கு.
அதாவது நாடு பூரா வந்து பிஜேபி வந்த மாநிலங்களில் என்ன நடக்குது, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, வேறு பல மாநிலங்களில் என்ன நடக்குது, இதையெல்லாம் பார்த்த பிறகு அந்த ஆபத்தை வந்து, அதாவது வருமுன் காப்பது தான் புத்திசாலித்தனம். வந்த பிறகு நீங்கள் அனுபவிக்கிறதுங்கிறது அது வேறு விஷயம். எப்பயுமே வந்து வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே அணை கட்ட முயற்சி பண்ணணும். வெள்ளம் வந்த பிறகு நீங்கள் அணை கட்டி என்ன ஆக போகுது, அடிச்சுக்கிட்டு தான் போகணும் நிலைமை. ஆகவே பிஜேபியை பொறுத்தவரையில் 10 கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சி மாதிரி இது 11வது ஒரு கட்சியாக பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மத வெறியை அடிப்படையாக கொண்டிருக்கிற, ஒரு பழமைவாதத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற, நம்முடைய எல்லா விதமான பாரம்பரியத்தையும் காலில் போட்டு மிதிக்கிற, நம்முடைய மத சார்பின்மை, கூட்டாட்சி, மாநில உரிமை, தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் அனைத்தையுமே நாசப்படுத்தி ஒரு ஒற்றை கலாச்சாரத்தை, ஒற்றை அஜெண்டாவை நோக்கி முன்னேறுகிற ஒரு இது. அது என்னென்னா இந்துத்துவம், இந்து மதவெறி என்பது தான் அவங்களுடைய அடிப்படையான அரசியல். ஆகவே எல்லாத்தையும் அடித்து தவிடுபுடியாக்கி, உங்களுடைய ஜனநாயக உரிமைகள்லாம் இல்லாமாக்கி, உங்களுடைய இருப்பையே இல்லாமாக்கி, அப்படியான நிலைமை என்பதை கொண்டு போகிறது அனுமதிச்சிட்ட பிறகு அப்புறம் நீங்கள் அதை எதிர்த்து போராடுவது என்பது வேறு விஷயம். அது அப்புறம் பின்னாடி என்னைக்கா அது ஏன்னா நாமளே காசு கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டு அப்புறம் நாமளே அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும். ஆகவே தான் நம்ம வந்து சொல்கிறோம், இவ்வளோ இந்தியா பூரா அவருடைய அனுபவங்களை பார்த்துருக்குறோம். நாடு தமிழ்நாடு இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல பாரம்பரியம் இருக்குது. பல மதங்கள் இருக்கிற மக்களாக இருந்தால் கூட இந்த நாட்டில் வந்து மத கலவரம் பெருசாக வளரலை. அங்கே ஏதாவது ஒரு நேரத்தில் அங்கங்கே ஒன்று ஒரு சம்பவம் நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது கூட இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க அங்கே போய் ஏதாவது வன்மத்தை உண்டாக்கி, ஒரு இதை உண்டாக்கி, அதனால் ஏற்படுகிற அந்த வன்மம் தான் அந்த வன்முறை சம்பவங்கள் நடக்குது. ஆனால் நாளைக்கு பிஜேபி என்பது வலுவாயிடுச்சுன்னா, ஒரு பலமான தளமாயிடுச்சு, ஆர்எஸ்எஸ் தளமாக மாறிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற அமைதியான சூழல் என்பது முழுக்க முழுக்க போயிடும். தமிழ்நாட்டு மக்கள் வன்முறையின் மீது அவ்வளோ ஒரு இது இருக்காத, ஒரு விரும்பாத மக்கள். ஒரு அமைதியாக இருக்கணும், சௌஜன்யமாக இருக்கணும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பழகிற ஒரு பண்பாடு தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்து ஒருத்தர் இங்கேருந்து ஐயப்பன் கோயில் போனார்னா நாகூர் தர்காவுக்கு போவார், வேளாங்கண்ணிக்கு போவார். அங்கேருந்து வர்ற ஆள் நான் இப்போ இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இந்து கோயில்களில் முஸ்லீம் இவங்க வந்து மண்டைப்பிடி செய்வதுங்கிற பழக்கம்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களே வந்து சில இந்து இவங்களுக்கு வந்து பட்டாடை உணிஞ்சு வரவேற்க, அதெல்லாம் சம்பிரதாயமாக, அதாவது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது இந்து சாமி, இது இஸ்லாமிய சாமின்னு அவங்க பார்க்குறது கிடையாது. எல்லாமே நம்மெல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து போச்சுன்னா இது முழுவதும் ஒரு பகை முரண்பாடாக மாறி போயிடும். ஆகவே ஒரு இந்துவை பார்க்குற போது முஸ்லீம், ஒரு இஸ்லாமியனை பார்க்குற போது இந்து, ஒரு கிறிஸ்துவனை பார்க்குற போது இந்து, ஒரு எதிரிகளாக பார்க்குற ஒரு மனோபாவம் வந்து போச்சுன்னா தமிழகத்தினுடைய மொத்த கலாச்சாரம் மாறி போயிடும். இந்த அணி வந்து 2 நாளைக்கு முன்னாடி தேர்தலுக்காக உருவானது இல்லை. இது ஒரு 4-5 ஆண்டு காலமாக வந்து தொடர்ந்து மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம போராடியிருக்கோம். மத்திய அரசாங்கத்தினுடைய பல தவறான கொள்கை எடுத்து போராடியிருக்கோம். மாநில அரசினுடைய பல மோசமான நடவடிக்கை எடுத்து போராடியிருக்கோம். அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த 4-5 ஆண்டு காலத்தில் என்னென்ன இடர்பாடுகள் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் களத்தில் நின்று போராடி இருக்கிற ஒரு ஒற்றுமையை உருவாக்கி இருக்கிற அணி இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர். ஆகவே மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு ஆதரவு மனோபாவம் இந்த காலத்தில் வளர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட எல்லா ஒரு தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளையும் அதிமுக பாஜக கூட்டணி வீழ்ந்து எடுத்துக்கின்னா, அன்றைக்கு நாங்கள் போட்டியிட போதும் சாதாரண வேட்பாளர் தான் எங்கள் வேட்பாளர் போட்டிட்டாங்க, அவங்களும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆகவே அப்படி இருக்கிற போது அந்த அணியினுடைய வளர்ச்சி, அதிமுக பாஜக மீது இருக்கிற அந்த கோபம், மோடி மீது இருக்கிற அந்த 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 எரிச்சல், அதிமுக வந்து ஒரு இது இவ்வளோ பெரிய மோசமான மோடிக்கு வந்து காவடி தூக்கிட்டு இருக்கு, அது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து படிப்படியாக நுழைய விடுறாங்களே என்கிற மாதிரியான இந்த மாதிரியான, அது மட்டும் இல்லை அதிமுக அரசாங்கத்தின் மீது இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், அவங்க செயல்பாடு மற்றது எல்லாமே மக்களுடைய தேவைகளை பூர்த்தி. இப்போ கொரோனாவை பார்த்தீங்கன்னாக்கா, கொரோனா வர்றபோது முதலமைச்சர் என்ன சொன்னார், 2 நாளில் சரியாக போயிடுனார் சட்டமன்றத்தில். அப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக போன பிறகு பார்த்தா எப்போ தீரும்னு கேட்டால் கடவுளுக்கு தான் தெரியும்ட்டார். ஆகவே இவங்க ஒன்றும் ஆரம்பத்திலேயே கொரோனாவை வந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை இருந்தால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது, இவ்வளோ உயிர்கள் இழந்திருக்காது. அப்போ இவங்களுடைய கையாலாகத்தனத்தினால தான் இவ்வளோ அளவுக்கு அது பரவி மோசமான நிலைமை உருவாச்சு.
அப்போ இதெல்லாம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து பிஜேபி அதிமுக மீது ஒரு வெறுப்பு இதை உருவாக்கியிருக்கிற சூழ்நிலையில் இந்த அணி நல்ல வெற்றி பெறும், மகத்தான வெற்றி பெறும். அதோடு சேர்ந்து சிபிஎம் போட்டியிடக்கூடிய 6 தொகுதிகளையும் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். பணம் பின்னா வெற்றி பெறுதுன்னு சொன்னால் ஆர்கே நகரில் ஏற்கனவே சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற டிடி விஜயநகர் அங்கேயே நின்று வெற்றி பெற வேண்டியதானே? ஏன் இப்போ அங்கேருந்து ஒரு தொகுதியை மாற்றுறாரு? எவ்வளவு பணம் செலவழித்தாலும் வந்து ஆர்கே நகர் மக்கள் நமக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஓட்டு போட்ட மக்களை ஏமாற்றிட்டோங்கிறதுனால தானே அவரே தொகுதியை மாற்றுறாரு. இப்போ பணம் தான் வெற்றியினுடைய அளவுகோல்னு சொன்னால் ஆர்கே நகர்லேயும் வெற்றி பெற்று போட்டு வெற்றி பெற்றுக்கலாம் அவர். அப்போ பணத்தையும் தாண்டி வேறு சில சக்திகள் வேலை செய்துங்கிறதுனால தான் அவர் வேறு இடத்துக்கு மாற்றுறார். ஆகவே பணத்துக்கு ஒரு ஒரு சின்ன பல இது இருக்கலாம், ஆனால் பணம் தான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறலாம் ஆர கிடையாது. அது கடந்த எந்த தேர்தலையும் கிடையாது. மாதிரி நம்ம ஏற்கனவே மக்கள்கிட்ட வசூல் பண்ணுறோம், வசூல் பண்ணி அந்த தொகுதியில் வசூல் பண்ணுறோம், தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணுறோம், வசூல் பண்ணி அந்த தொகுதிகளை நம்ம செலவு பண்ணுறோம். நீங்கள் பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு கடுமையான கொரோனா நெருக்கடியில் பாதிக்கப்பட்டிருந்த சூழல், வாழ்வாதாரமே இழந்து போயிருக்காங்க, தொழில் நடக்கலை, விவசாயம் இழப்பு ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் கூட தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் நேரடியாக போய் வீடு வீடாக போய் அந்த மக்களை தட்டி எழுப்பி எங்கள் கட்சி தேர்தலுக்கு நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்க ஒரே ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி மட்டும்தான். ஆனால் என்னன்னா, நாங்களே எதிர்பார்க்கல. சாதாரண ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத அந்த ஜனங்க வந்து எங்கேயோ இப்போ வாங்கி 10, 20, 50, 100, 200 வந்து கட்சிக்கு கொடுக்குற காட்சியை கண்கூட நம்ம பார்க்க முடியுது. சின்ன குழந்தைகள் கூட அவங்க பெற்றோர்கிட்ட வந்து போட்டு இந்த பார்க்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற கொடுக்குற செலவு உண்டியல் போட்டு வச்சுருக்க காசை எடுத்து வந்து இதை நீங்கள் கட்சிக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்குற போது நமக்கே அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த உணர்வு இருக்கேன்னு நம்ம வந்து பெரிய இதாக பார்க்க வேண்டும். ஆகவே நிச்சயம் எனக்கு உங்கள் முன்ன காலத்தை விட இந்த நெருக்கடி மிகுந்த காலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மக்கள் வந்து மனமு வந்து நிதி கொடுத்துருக்கிறத நாம் இந்த முறை பார்த்துருக்கோம். எல்லா இடங்கள்லையும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஊரில் போனாலும் இதுதான் நமக்கு வந்து கிடைக்கிற பதில். நிச்சயமாக வந்து மாநில உரிமை பிரச்சனை இருக்குது, மாநிலங்களுக்கான உரிமை போய்கிட்டே இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து தமிழை புறக்கணிச்சிட்டு இந்தியை திணிக்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பல்வேறு நிதி ஆதாரங்களை கொடுக்க மறுக்கிறாங்க, மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய 100 நாள் திட்டத்தை படிப்படியாக வெட்டி குறைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். ஆனால் இதெல்லாம் வந்து மக்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மாநில உரிமை மாநிலங்களுக்கு நிதி வரலைன்னா அப்புறம் மக்களுக்கு எப்படி பணம் இது செய்ய முடியும்? மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தா தான் மக்களுக்கு நம்ம வந்து அதை வழங்க முடியும், திட்டங்களை செயல்படுத்த முடியும். இப்போ மத்திய அரசு நிதி கொடுக்கலை, ஜிஎஸ்டி பங்களிப்பு கொடுக்கலை, அவங்க கொடுக்க வேண்டிய பல்வேறு நிதி ஆதாரங்களை கொடுக்கலங்கிற போது நம்ம மக்களுக்கு ஒரு மாநில அரசு பணியாற்ற முடியல, கையேறு நிலையில் தான் அவங்க நிற்கிறாங்க. இப்போ கடன் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 570,000 கோடி கடன் வாங்கிட்டாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தை பேரில் 60-64,000 ரூபா வந்து கடன் சுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பக்கம் இதுவும் சேர்ந்து தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் நம்ம கேம்பெயினில் கொண்டு போயிட்டுருக்கு. அது பெட்ரோல் விலையாக இருக்கலாம், டீசல் விலையாக இருக்கலாம், விலை உயர்வாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டதாக இருக்கலாம். ஸோ இதோடு சேர்ந்து நம்முடைய மாநில உரிமை, மாநிலங்களுக்கு நிதி ஆதாரத்தை பறிக்கிறது, மாநிலங்களுக்கு வந்து அவருடைய ரிசோர் அவருடைய மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களே மாநில அரசு செயல்படுத்துங்கிறாங்க. அப்படிலாம் வர்றபோது மாநில அரசனுடைய நிதி ஆதாரம் மேலும் மேலும் சுருங்கி போகிற நிலைமை என்பது ஏது? எனவே இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து நம்முடைய பிரச்சாரத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போயிட்டு இருக்கு. மக்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது நம்ம பிரச்சாரம் பண்ணி ஜனங்களுக்கு போய் விளக்கி சொல்ல வச்சு புரிய வைக்க வேண்டிய பெரிய பிரச்சனை இருக்கதா எனக்கு படலை. ஏன்னா ஆல்ரெடி மக்களுக்கு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று அவங்களுக்கு அனுபவிக்காத விஷயமா இருந்தால் தான் புதுசாக நீங்கள் போய் சொல்ல வேண்டியிருக்கோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் உங்களுக்கு உங்கள் குரலாக நாங்கள் வந்து எதிரொலிப்போம். இப்போ நாம் வந்து இதையெல்லாம் நிறைவேற்றுவோன்னு நம்ம சொல்ல முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செஞ்சு கொடுத்துருவோம், இதை நிறைவேற்றுவோம், அந்த திட்டத்தை அமலாகும் அப்படி சொல்ல முடியாது. சட்டமன்றத்துக்கு போகாமல் நம்ம வெளியிலிருந்து செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே சில பிரச்சனைகளை எழுப்பி அது அரசாங்கத்தை பதில் சொல்ல வைக்க வேண்டிய கட்டாயம் அங்கே தான் இருக்குது.
நீங்க இப்ப ஒரு போராட்ட காலத்துல இருக்கிற போது நீங்க போராட்டத்துல போனா உங்களுக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. அது வந்து ஒரு அரசு ஆவணங்கள்ல ஒருவேளை பேச்சுவார்த்தை மட்டும் நடந்தாக்கா அது வரலாம், அது வேற விஷயம். பட் இது வந்து ஒரு பொது சட்டமன்றத்தில் நீங்கள் விவாதிக்கிற போது அது வந்து அரசினுடைய கவனத்துக்கு போகுது, அரசு அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு, அரசுக்கு அது பதில் சொல்லியே தீரணுங்கிற கட்டாயம் இருக்குது, அந்த பதில் சொன்னாக்கா அதை வந்து பின்னாடி அவங்க நிறைவேற்ற வேணுங்கிற கட்டாயமும் இருக்குது. ஆமாம், நிச்சயமாக அப்போ இப்போ நிச்சயமாக இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது அவங்க வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு எடுபடி ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கிற மாதிரி இவங்க இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து சிஏஏ சட்டம், இப்போ வந்து இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறார் தேர்தல் அறிக்கையில், நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவோங்கிறார். ஆனால் இந்த சட்டம் வர்றதுக்கே இவங்க தானே காரணம். இவங்க வந்து ராஜ்யசபாவில் மொத்தம் வந்து ஆதரித்து ஓட்டு போட்டவங்க 116, எதிர்த்து ஓட்டு போட்டவங்க 105, அதில் ஆதரித்து போட்டது 11 பேர் அதிமுக. இந்த 11 பேர் அதிமுக எதிர்த்து போட்டிருந்தா எதிர்ப்பு ஓட்டு 116 ஆகிருக்கும், ஆதரவு 105 ஆகிருக்கும், இந்த மசோதாவே நிறைவேறியிருக்காது. ஆகவே அதனால தான் நம்ம சொல்கிறோம் அதிமுக இழைக்கிற மிகப்பெரிய துரோகம்னு ஏன் சொல்கிறோம்னா, இந்த ஆட்சியில் இருக்கிற அதிமுக தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எதை வேணாலும் காவு கொடுக்குறாங்க. விவசாய சட்டங்கள் அதிமுக ஆதரித்து ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் அந்த சட்டங்களே நிறைவேறியிருக்காத, முத்தலாக்கு சட்டத்தை இவங்க ஆதரிக்கலாம் நிறைவேறியிருக்காத. ஆகவே பல சட்டங்களை இன்றைக்கி பிஜேபி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு துணை போனது அதிமுக. அந்த பாத்திரத்தை திமுக செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி அவங்க வந்து அதை நாடாளுமன்றத்தில் எதிர்த்துருக்குறாங்க, எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சிக்கு வருகிற போது எதிர்த்து குரல் கொடுக்குற போது அது மக்களுக்கு ஒரு வலுவாக மாறும், மத்திய சர்க்காருக்கு ஒரு கட்டாயத்தை உருவாக்க முடியும். இல்லை, நம்முடைய பொதுவான பிரச்சாரத்தில் ஒரு அதிமுக அரசு இங்கே இப்படி எப்படி இருக்குது, இதே மத்திய சர்க்காருங்கிற கேரளாவில் ஒரு அரசு எப்படி செயல்படுது என்பதை ரெண்டு பேரும் நம்ம வந்து ஒப்பு நோக்கி வந்து கம்பேர் பண்ணி நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு போகலாம். எப்படி அந்த அரசாங்கம், இதே அரசாங்கம் எப்படி இன்றைக்கி வந்து மத்திய சர்க்கார் எதிர்த்து நிற்குது, ஏன் உங்களால் எதிர்த்து நிற்க முடியல, என்ன சொல்ல போனால் நீங்களும் அறுதி பெரும்பான்மை தான் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் இழுபறி சர்க்கார் கிடையாது, மைனாரிட்டி சர்க்கார் கிடையாது. அப்போ ஏன் உங்களால் பண்ண முடியலன்னா, அந்த சர்க்கார் வந்து மடியில் கணம் இல்லை, அவங்க மத்திய சர்க்காருக்குன்னு பயப்பில்லை. உங்கள் மடியில் கணம் இருக்குது, எல்லாத்துலேயும் ஊழல் முறைகள் நீங்கள் ஈடுபடுறீங்க. எங்கே உங்கள் வந்து மத்திய சர்க்கார் ரெய்டு பண்ணிவிடுவானோ, வழக்கு போட்டுருவானோ, உங்கள் பேரில் சிபிஐ விசாரணை வந்துருமோங்கிறதுனால நீங்கள் ரெண்டு கையும் தூக்கிட்டு சரணாகதி அடைகிறீங்க. உங்களால் உங்களுடைய நோக்கம் பூரா வந்து உங்களை பாதுகாத்து கொள்வது என்கிற ஒரு அஜெண்டாவை தவிர வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படலை. கடைசி காலத்தில் சாவ போகிற நேரத்தில் சங்கரா சங்கராங்கிற மாதிரி தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு நீங்கள் வந்து திடீர்னு கடனை தள்ளுபடி பண்ணுறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே தவிர 4 வருஷமாக ஏன் கொடுக்கல, 4 வருஷம் நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ செஞ்சுருக்கலாமே. இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 1 MLA கூட இல்லை, ஆனால் ஒட்டுமொத்தமான அதிமுக பிஜேபி செய்கிறது தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. பிஜேபி சட்டமன்றத்தில் இருந்து சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியாக இருந்தால் என்ன நடக்குமோ, பிஜேபி மாநிலங்களில் நடக்கிற அதே காரியம் தானே அதிமுக. ஆகவே நீங்கள் அவங்களுக்கு 20 சீட்டு கொடுக்குறீங்களா, 15 சீட்டு, ஒட்டுமொத்தம் நீங்களே பிஜேபியினுடைய ஆட்சி மாதிரி மாறிட்ட பிறகு அதில் எவ்வளோ சீட்டு கொடுத்தா என்ன இருக்குது. இப்போ நாடாளுமன்றத்தில் நீங்கள் பிஜேபி செய்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பிஜேபி இங்கே மெஜாரிட்டியாக இருந்தால் என்ன செய்ய போகணும் அதுதான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ பிஜேபி உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நிச்சயமாக மோடி ஆட்சி முடிவுக்கு வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். ஏன்னா நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசாங்கத்தை அவங்க வந்து செயல்பட விட மாட்டாங்க, மாநிலத்துக்கு உரிமையை கொடுக்க மாட்டாங்க, நிதியை கொடுக்க மாட்டாங்க, மாநிலத்தினுடைய திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லா விதத்திலேயும் வந்து அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கான இந்த மாநில அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவாங்க. ஆகவே இந்த போராட்டம் என்பது நாளைக்கு சட்டமன்றத்தில் பிஜேபி அதிமுக முறியடிப்பது என்பது ஒரு முதல் தொடக்கம். ஆனால் இறுதி வெற்றி எதை பொறுத்து இருக்குன்னா, பிஜேபியினுடைய ஆட்சி மத்தியில் முடிவு கட்டுறது வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்தால் தான் நம்ம அடுத்த ஒரு மாற்று நிலைமையை உருவாக்க முடியும்.